அன்பு நெஞ்சைகளே, வருகின்ற காலம் கோடை காலம். நாம் ஒவ்வொரும் உங்க வீட்டுல இருந்து சொந்த ஊருக்கோ அல்லது சொந்த கோயில் கூடைக்கோ எங்க ஊருக்கு போயிட்டு வருவீங்க. இருப்பினும் காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நான் பிரியப்படுறேன். நாம் ரொம்ப தூரம் போகும்போது, குறைஞ்சது ஒரு வெளியூர் பயணிக்கும் போது அல்லது ஒரு சொந்த உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது சுமார் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் கூட ஆகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய வீடை கூட்டிட்டு தான் நீங்கள் வெளில போவீங்க. சாமி ஒரு பக்கம் நம்ம கும்பிடுறோம், அதை நம்ம அதை பற்றி கூட நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் சாமியை மாதிரி இருக்கக்கூடிய சில துறைகள் வந்து காவல்துறை தான். ஏன் நம்ம வந்து விபத்து ஏற்பட்டு அழிப்பட்டு இறந்து போனால் சொந்த பந்தங்கள் கூட விலகி இருக்கும். ஆனால் டிராஃபிக் போலீஸ், டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வந்து தூக்கி அதை எடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி இடுகாடு வரைக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த துறைக்கு ஒரு பெரும் பாராட்டுகளையும் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல பொதுமக்களே, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு பூட்டிட்டு வெளியூர் பயணிக்க போது அருகாமல் இருக்கக்கூடிய காவல் அலுவலகத்தில் போயிட்டு, ஐயா அம்மா நான் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், வரத்துக்கு ரெண்டு லாபம், என்னுடைய வீடை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுங்க. மேற்கண்ட விலாசத்தில் வசித்த ஒரு நாளை 2 நாள் வரை இறைச்சலம் நோக்கி செல்வதால் வீடு பூட்டிய நிலையில் இருப்பதால் தாங்கள் மேற்படி நடவடிக்கை எடுத்து கண்காணித்திட, பாதுகாத்து வழங்கிட, பாதுகாப்பு வழங்கிட அன்புடன் வேண்டியிருந்து ஒரு புகார் மனு எழுதி கொடுங்க. உடனே காவல் ஆய்வாளர் நிலைய எழுத்தாளர் மூலயமா பதிவேட்டில் பதிந்து கணிப்பொறியில் வந்து பதிய வச்சு உடனுக்குடன் உங்களுக்கு அந்த செக்டார், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தகவல் கொடுத்து ஒரு பட்டாப்புக்கு உங்கள் கேட்டில் வச்சுருவாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னால் வச்சுருவாங்க. இப்படி வைக்கும்போது 3 ஷிஃப்ட் வருது, ஏ ஷிஃப்ட்டு, பி ஷிஃப்ட்டு, சி ஷிஃப்ட்டு. காலை 7 மணி முதல் 1 மணி வரையும் ஒரு ஷிஃப்ட்டு, 1 மணியிலிருந்து 9 மணி வரையும் ஒரு ஷிஃப்ட்டு, 9 மணிலேருந்து விடிய காலை 7 மணி ஒரு ஷிஃப்ட்டு. இந்த 3 ஷிஃப்ட்டில் வரக்கூடிய காவலர்கள் வந்து உங்கள் வீடை கண்காணித்து அதில் ஒரு கையொப்பம் போட்டு போவாங்க. இப்படி காவலர்கள் வந்து ரோந்தில் இருசக்கர வாகனத்தில் வண்டியில் வரும்போது திருட நினைக்கக்கூடிய கள்ளர்கள் கூட நிச்சயமாக வரமாட்டாங்க. ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சாமி இருக்கிறாங்க, 24 மணி நேரமும் நம்ம பாதுகாத்தான் இருக்க நாங்கள் இல்லைன்னு சொல்லல. நாம இப்ப இருக்கிற வாட்ஸ்அப் காலத்துல ஒரு சிசிடிவி கேமரா, ஒரு 4 கேமரா உங்க அலுவலகத்துல பொருத்தி வைங்க, உங்க வீட்டுல பொருத்தி வைங்க. நம்முடைய கண்ணை கூட தூக்கத்துல இமேஜ் கூட மூடலாம், ஆனா கண்காணிப்பு கேமரா மூடவே மூடாது. அது நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்நியர்களும் முகம் தெரியாத உள்ளங்களும் சமூக விரோதிகளும் உள்ளவர்கள் தயக்கப்படுவாங்க. நீங்க அதை பொருத்திக்கிட்டு நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்னென்ன ஒரு அறிவிப்பு பலகையோ வாசல்ல நீங்க பொருத்தினாலே நிச்சயமா கலவுகளும் பொருட்களும் திருடு போகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அமுதம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.